रामानुज दयापात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वंदे वेदांत देशिकं श्रीनाथमहाभागं नाथयामनमध्यमां अष्टाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां गणितमच्युत पदाम्बुज युग्मरुक्मव्यामोहतश्चितरानिकनाय मे अस्मद्गुरोर्भगवतो श्रीकृष्णोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिताय तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्पदङ्गुरुकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं तरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिकारकुलशेखरयोगिवाह भक्ताङ्गुरुदेवन् परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्व जनानुमोदनं सर्वार्थं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवैदिनाडेन्द्रं तेन्तुरुहूरेन्द्रं மறுவினைய வன்பொருணலென்றும் மறுமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாரும் வாயாலும் வன் திருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று கடகோபன் பாதங்கள் யாமுடையவற்று இயந்த பெரும் கீர்த்தி ராமான் குமுனிதன் வாய்ந்த மலப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்தவரும் தீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் தேராத உள்ளம் பெறா பாந்திகளும் தோலை மதிலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் நீண்ட முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இகத்தாய் இராமானுசன் மித்தவரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊவினையும் வாழ்வினை மோதும் குறுகேறுபோம் யாழ்நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சய திராடத்வீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச லிப்த சடஜி த்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிஹிர சூரியசாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிபத்தாம் சதா ஹிருதி पितामहस्यापि पितामहस्यासितं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रसत्सङ्ख्यकभाष्यकारं सखारिनामानमहं प्रपद्ये ஆதியழ தங்கும் வில்லுமழ என்பதாக ஆரம்பித்து ரொம்ப அற்புதமான பாசுரங்களிலே சுவாமி நம்மாழ்வாரானவர் எம்பெருமானுடைய அவதாரங்களிலே நடந்த வைபவங்களை எல்லாம் நமக்கு நேரே காட்டுகிற மாதிரி படம் பிடித்து எடுத்து காட்டுகிற மாதிரியாக அருள் செய்கிறார். இப்படியானால் எம்பெருமானை நேரே சேவித்தால், உற்சவ வைபவங்களை நேரே சேவித்தால் ஒரு ஆனந்த அனுபவம் உண்டாகுமோ, அதுபோல இந்த அவதாரங்களையும் நேரே பார்க்கும்போது, சில அவதார வைபவங்களை நேரே பார்க்கும்போது ஒரு ஆனந்த அனுபவம் இருக்கணும். ஆனால் நாம் அதை நேரே பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. ஒரு உதாரணமாக சொல்லுவோமானால், ஸ்ரீரங்கத்திலே ரொம்ப ஆச்சரியமான வையாணி உற்சவம் என்று உற்சவம் நடக்கும் குதிரை வாகனத்திலே. அப்போ அது பார்க்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே, சிறுவர்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கும். பெருமாள் வையாளியில் குதிரை வாகனத்தில் சுத்தோ சுத்தன்னு வேகமாக சுற்றி, வேகமாக ஓடி வேகமாக சுற்றி, இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக அவர் ஓடி ஓடி வருவதை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே நமக்கும் அந்த ஓடி ஓடி வரணும்னு குழந்தைகளும் சிறுவர்களும் கூடவே ஓடுவார்கள். பெரியவர்கள்லாம் மனசுக்குள்ளே ஓடுவார்கள். அதாவது என்ன கேட்டால், இந்த மாதிரி ஓட்டத்தில் அவர்களுக்கு சரீரத்தினாலே கலந்து கொள்ளக்க முடியாது, ஆனால் மனசுக்குள்ளே உற்சாகம் இருக்கும், மனசு ஓடிக்கொண்டிருக்கும் பெருமாளோட கூட. இப்படியானால் காஞ்சிபுரத்தில் அந்த கொடை போடும் உற்சவத்தில் கருட வாகனத்திலே அது கொடை போட்டு பெருமாளை குளிக்கும் போது எல்லாரும் மனசுலையும் சந்தோஷப்படும். அந்த மாதிரி தானே எம்பெருமானுடைய அந்த விபவ அவதாரங்கள் நடக்கும் போதும் சில வேலைகளை நாம் நேரே பார்த்தோமானால் அப்போ நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும். அதான் திரிக்கிரம அவதாரத்தில் எம்பெருமான் மேலே மேலே வளர்ந்து வளர்ந்து போனான் இல்லையா, அதை நாம் நேரே பார்க்கல. ஆனால் ஆழ்வார் சாதிக்கும் போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆழி அழ தங்கும் வில்லுமழ விசை வாழி அழ தந்தும் வாழுமழ அண்டம் மோழையழ விடிபாதமழ அப்பன் அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரே அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் எல்லாம் மேல 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 வந்துட்டு இருக்கும்போது ஆழி ஏழ சங்கும் வில்லு மேல
திசை வாழ் இடம் எல்லாம் மேல மேல வந்து கொண்டிருக்கும் போது எம்பெருமான் அப்படியே மேலே வளர்ந்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பாவத்தை நமக்கு கொண்டு வர முடிகிறது ஆழ்வாராக நம்ம மனசுல கொண்டு வந்து நிறுத்திகள் எல்லாம் வளர்ந்து இருக்கும் போது அதான் சாமி தேசிகன் பாதுகாசத்தை சாதிக்கிற ஆழியழ சங்கும் வில்லுமிடன் சொல்ற வீட்டிலே சகல ஆயுதங்களும் வளர்கின்றன எம்பெருமானுடைய திருமேனியும் வளர்ந்தது அப்படின்னு சொல்லும்போது எம்பெருமானுடைய திருவடியும் வளர்ந்தது அப்படின்னு சொல்லும்போது எம்பெருமானுடைய பாதுகையும் வளர்ந்தது அப்படின்னு தானே சொல்லலாம் அதனால பாதுகை வளர்ந்த வைபவத்தை அந்த பாதுகாசத்தை சாதிக்கிறார் ஏன்னா திருமேனியில எல்லாம் வளரும் போது பாதுகையும் வளர்ந்திருக்கணுமே வாமனாவதாரத்துல பெருமாள் பிக்ஷை கேட்க போகும்போது அப்ப பாதுகையை சாத்திட்டு போனார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றார் அதே மாதிரியாக அப்போ பிக்ஷை எடுக்க போகும்போது கூட பாதுகாதேவி கூடவே போறார் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னவர் திருச்சிமா அவதாரத்துல மேலே ஆழி எழான் வளரும் போது அப்போ பலிபத்திர விசாராத்து வர்த்தமானத்து விஷ்ணோகம் அப்படின்னு ஆரம்பிச்ச ஸ்லோகம் ஸ்லோகத்துல மேல மேலே வர்த்தமானா வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகவானுடைய திருமேனியில அகில மகத்துவதி விக்ரமேகி அப்பிரமேயான எல்லாத்தையும் தாண்டி தாண்டி மேல வளரும் போது உண்மையில பார்த்தால் எல்லாவற்றுக்கும் மேல வளர்ந்தது எது அப்படின்னா பாதுகைன்னு தான் சொல்லணும் அப்படின்னு முடிச்சுட்டார் ஏன்னா எம்பெருமானுடைய திருமேனி மேல மேல வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல ரொம்ப அவசரத்துல எது வளர்ந்தது அப்படின்னு பார்த்தோமானால் எம்பெருமானுடைய திருமேனில திருமுகம் வளர்ந்ததுன்னு சொல்லணும் அந்த திருமுகத்துக்கு மேல திரு கிரீடம் இருக்கு இல்லையா அபிஷேகம் திரு அபிஷேகம் சொல்றாலே கிரீடம் அது வளர்ந்தது என்பதாக சொல்லணும் அப்ப ரொம்ப அவசரத்துல இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருமேனில எம்பெருமானுடைய சிரஸ்ல இருக்கக்கூடிய கிரீடம் அப்படின்னு சொல்லணும் ஆனால் அதை காட்டிலும் வளர்ந்தது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்பெருமானுடைய திருவடி ஏன்னு கேட்டான் அந்த கிரீட்டம் ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த தலையை சாய்த்து கொண்டு எம்பெருமான் தன் திருவடியை மேலே மேலே வளர்ப்பறான் மேலே உயர்த்தறான் ஆகாசத்தை அளப்பதற்காக எப்படியானால் பூமியை அளப்பதற்காக பக்கவாட்டிலே திருவடியை நீட்டினாலும் அந்த மாதிரி ஆகாசத்தை அளப்பதற்காக எம்பெருமான் தன் திருவடியை மேலே நீட்டான் அப்ப எம்பெருமானுடைய திருமேனிக்கும் மேல வளர்ந்து உயர்ந்து நிற்பது எதுன்னு கேட்டா எம்பெருமானுடைய திருவடி அப்போ கடைசியில மேல நிற்கிறது எதுன்னா திருவடின்னு சொல்லணும் திருப்பாதம் அந்த திருப்பாதத்திலையும் திருவடி அந்த திருவடியிலையும் இருக்கக்கூடிய விரல் அப்படின்னு சொல்லணும் அந்த விரல் இருக்கோ பாத அங்குஷ்டம் அப்படின்னு சொல்றார் தாம பாத அங்குஷ்ட நக நித்ரோத அப்படின்னு எம்பெருமானுடைய இடது திருவடியாலே அளந்தான் அப்படின்னு தான் பெரும்பாலும் சொல்வார்கள் அது ஆகாசத்து வலது திருவடியாலே பூமியை அளந்தான் என்றும் இரண்டு திருவடியாலே ஆகாசத்தை அளந்தான் என்றும் பொதுவாக சொல்வார்கள் அப்போ அப்படி வளரும்போது அந்த இடது திருவடியில அந்த கால் திருவடி கட்ட வரல் அந்த கட்ட வரலை காட்டில் உயர்ந்து நிற்கிறது அதில் இருக்கக்கூடிய நகங்கள் திருநகம் அந்த நகம் பட்டு அதிலிருந்து தான் அங்கே கங்காநதி பெருகம் பெருக்கம் அப்படிங்கிறது வருது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த நகத்துக்கும் மேலே வளர்ந்து நின்றது ஒன்று உண்டுன்னா அது பாதுகை ஏன்னா திருவடியில பாதுகையை சாத்தீங்கன்னு வச்சுக்காங்க எம்பெருமானுடைய திருவடியில அப்ப திருவடியை காட்டிலும் பாதுகை தானே பெருசா இருப்பார் எப்பவுமே திருவடியை அளவெடுத்து அந்த திருவடிக்கும் மேலே கொஞ்சம் இருக்கிற மாதிரி தானே பாதுகை இருக்கும் பொதுவாக திருவடிக்கு சமமாக பாதுகையை சாப்பிக்கணும்னா திருவடிக்கு உள்ளுக்குள்ள திருவடிக்கு உள்ள அடங்கி இருந்து நிறுத்துக்கோங்க அப்ப திருவடியை பூர்த்தியா பாதுகையை கவர் பண்ணதாக ஆகாது அதனால திருவடி அளவு என்னவோ அதை காட்டிலும் பெருசாக தான் பாதுகையுடைய அளவு இருக்கணும் அப்படிதானே லோகத்துல சாமான்யமாவும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரிதானே பெருமாளுக்கும் இருக்கணும் அப்படி பார்த்தா எந்திரவானுடைய கட்டை விரல் அந்த கட்டை விரல் நகத்தையும் தாண்டி மேல இருக்கிறது எதுனா பாதுகை அப்ப டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரியா ரொம்ப ரொம்ப உயரத்திலே கடைசியில நின்றது அப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய பாதுகை அப்படின்னு தான் சொல்லலாம் அதைத்தான் அந்த ஸ்லோகத்துல அழகா சொல்ற பாதுகாவினுடைய பிரபாவத்தை சொல்ற அப்படி வளர்ந்தபடியினாலே அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தினாலே என்னுடைய பாபங்களும் தீர்ந்தன அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்றேன் திருவடியால தீராது கூட பாதுகையால தீரும் ஏன்னா திருவடியால போக முடியாத இடத்துக்கு கூட பாதுகை போறது எவ்வளவு பெரிய திருவடியா இருக்கணும் ஆனா யோசிச்சு பார்க்கணும் பெருமாள் கீழே பூலோகத்துல இருக்கார் அவருடைய திருவடி அத்தனை அவசரம் இருக்கு நான் கால் அத்தனை அவசரம் இருக்குன்னா அந்த காலில் திருவடியும் ரொம்ப பெருசாக தான் இருக்கும் அப்போ அந்த திருவடியில் கட்ட வரல் அப்படின்னு அதுவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பாதுகைனா அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்போ திருவடி போக முடியாத இடத்துக்கு கூட பாதுகை போகும் அப்படின்னு தான் அப்போ திருவடியால் அடக்க முடியாத பாபங்களை கூட பாதுகை தன் கீழே கொண்டு வருவார் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது அதைத்தான் சுவாமி தேசியம் சொல்கிற இது நமக்கு பொருத்தமாக இருக்கு ஏன்னு கேட்டோம் எம்பெருமானுடைய திருவடியை நாம் ஆட்சியை கேட்டால் கூட பாதுகானவர் நம்மை வந்து அனுகிரகித்து நம்ம சிரஸ்ல பாதுகையை வீட்டு வந்து நம்ம
மனசுல இருக்கிற பாபங்களை எல்லாம் போக்கடிக்கிறார் அப்படின்னு லோகத்திலையும் பார்க்கிறோம். அப்படியாக எந்த வைபவம் எடுத்தாலுமே அது ஆச்சரியமா கொண்டாடும்படியாக இருக்கு. அடுத்தது இரண்டாவது பாசுரத்திலே நாம பார்த்தது அமிர்த மதன வைபவம். அமிர்தம் கடையும் போது இப்படி இருந்திருக்கும். சாதாரண உற்சவங்கள்லாம் சொல்றோமே அமிர்த மதன உற்சவம் அப்படிங்கிறது இப்படி இருந்திருக்கும். தேவர்கள் ஒரு பக்கம் இருக்கு, அசுரர்கள் ஒரு பக்கம் இருக்கு, சமுத்திரத்துல அந்த மந்திர மலையை போட்டு கடைந்தால் அப்படின்னா சாதாரணமானாலும் இது ஏதோ கதை அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டா. ஆனா உண்மையில திருப்பார் கடல்ல நடந்த வைபவம் தானே இது. அங்கதானே கிராட்டி எல்லாம் தோன்றுமா. அப்படி நடக்கும்போது அமிர்தத்தை கடையும் போது எப்படி இருக்கும், அதுல சப்தங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆறு மலைக்கு எதிர்ந்தோடு மொழி அளவூறு சுழாய் மலை தேய்க்கும் மொழி கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒளி அப்பன் சாறுபட அமிர்தம் கொண்ட நான் பிரே அப்படின்னு சொல்றாரு. அந்த பாவம் மனசுல எப்படி இருக்கு, எத்தனை சப்தம் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும். சமுதிரத்துக்கே ஒரு சப்தம் அதிகம். அந்த சமுதிரத்துல அலைகள்லாம் திரும்பி அடிச்சு அந்த ஆறுகள்லாம் திரும்பி கொண்டு போய் மலையில போய் அடிக்கிறது. இது எல்லாத்துக்கு மேலே இன்னொரு ஒளி ஒண்ணு இருக்கு நிர்மக்ன அப்படின்னு நிர்மக் சிட்டிஜாலன் மத்திய அவதாரத்தை சொல்றாரு. அதே மாதிரி அந்த விஸ்வாச வாசோர்மையா அப்படின்னு பூர்மாவதாரத்துல சுவாமி தேசியம் சொல்ற அந்த சமுத்திரமே ஜலம் பொங்கி வரும், அதுக்கு மேல போட்டு கடைகிறார்கள். அதுக்கு மேல கீழே கூர்மாவதாரத்துல பெருமாள் இருக்காரு இல்லையா, அவர் அது அது வந்து மகா கூர்மம். அவர் என்ன சாதாரண ஆமை கிடையாது, ஒரு பர்வதத்தையே தன் மேல போட்டா தாங்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூர்மம். இது என மகா வராகம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இது மகா கூர்மம், இது ஒரு பர்வத மலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இது பர்வத்தையே தம் முதுகு வச்சு தாங்கிறது இதுவும் ஒரு மலை மாதிரி இருக்கு. இந்த ஆமையானது விசுவாசம் பெருமிச்சு விட்டுதான் அது மேல போய் மலையை போட்டு கடைஞ்சா எப்பவுமே ஆமைக்கு ஒன்றும் ஆகாது. ஆமையுடைய ஓடுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங், அதை நம்ம கல்ல போட்டா கூட ஆமைக்கு எதுவும் ஆகாது. ஆமை உள்ளுக்குள்ள பத்திரமா இருக்கும், ஓடுக்கும் ஒன்றும் ஆகும். நம்மளுக்கு மேலே போடுற ஓடு மாதிரி இல்லை, அது ஸ்ட்ராங்கான ஓடு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஜந்து அதுக்கு மேலதான் பருவத்தை போட்டு கடை முடியும். அதனால தான் பெருமாள் கூர்மாவதாரம் எடுத்தார். இருந்தா கூட பருவத்தை போட்டு அவர் முதுகில போட்டு தேவர்களும் வச்சிருவர்களுமாக கடையும் போது அப்போ பெருமூச்சு விடுறாராம் யாரு, இந்த கூர்மாவதார பெருமாள். அப்போ அவ்வளவு பெரிய கூர்மம் அப்படிங்கறது சமுத்திரத்தில் பெருமூச்சு விட்டா எப்படி இருக்கும், அதனால இன்னும் அலைகள்லாம் அதிகமாயிடும். அப்போ இந்த ஆறு மலைக்கு எதிர்ந்தோடும் அப்படின்னு இந்த சப்தம் இருக்க மாதிரியாக அந்த கூர்மாவதாரத்தினுடைய பெருமூச்சு அந்த பெருமூச்சினாலே அலைகள்லாம் அடிக்கக்கூடிய ஒளி அப்படிங்கிறது கொஞ்சம். அப்போ அதுவும் கூட சொல்லணும் அப்படிங்கிறதாக தசாவதார ஸ்தோத்திரத்திலே அனுபவிக்கிறார். அடுத்து கூர்மாவதாரம் ஆனவுடனே வராகாவதாரம் சொல்ல நான்கில் ஏழு மண்ணும் தானத்தவே இன்னும் நான்கில் ஏழு மலை தானத்தவே இன்னும் நான்கில் ஏழு கடல் தானத்தவே அப்பன் ஒன்று இடந்து வீட்டில் கொண்ட நாளே அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு பெரிய ஆச்சரியம். பெருமாள் எடுத்து வச்சதெல்லாம் ஒரு ஆச்சரியம் இருக்கட்டும், அந்த பூமியை எடுத்தார் ஊன்றி இடந்து வீட்டில் கொண்டு அப்படின்னு சொல்ற. அதான் நன்ன தேடி பார்த்து அந்த பூமி எங்க இருக்கு அப்படிங்கிறத சமுத்திரத்துக்குள்ளே ஊன்றி அப்படின்னா குத்தி அப்படின்னு அர்த்தம், குத்தி அதை எடுத்து அதை எயிற்றில் அப்படின்னு தன்னுடைய கொம்புல அதை வச்சுட்டு இருக்கார் வராக பெருமாள். அதை பத்தியும் சுவாமி தேசிகன் சொல்லும்போது என்ன பண்றார், கோபாய தரிசம் ஜெகந்தி குஹனா போத்ரி பவித்ரீகிருத்த பிரம்மாண்ட பிரளயோர்மி கோஷ குருபிர் கோனாரவை துர்குரைகு யத் தம்ஸ்ராங்குர கோட்டி ஜாத கடனா நிஷ்கம்ப நித்ய ஸ்திதி பிரம்மஸ்தம்பம் அசௌ அசௌ பகவதி முஸ்தேவ விசம்பரா. அதாவது பூமி ஸ்திரமா இருக்கு, பூமியில மலைகள் ஸ்திரமா இருக்கு, பூமியில பர்வ அதாவது மலைகள் சமுத்திரங்கள் எல்லாம் ஸ்திரமா இருக்குன்னு சொன்னார். ஏழு மண்ணும் காணத்தே ஏழு மலை காணத்தேன்னு எல்லாம் அது ஒரு இடத்துல இருக்கு எல்லாம் சரி, ஆனா பூமி அதே இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டார். ஏன்னா வராக பெருமாளுடைய மூக்கு நுண்ணில பூமி இருக்கு. அப்போ பூமிங்கிறது உருண்டையா இருக்கிறது தானே, உருண்டையா இருந்தா உருண்டு அவர் அங்கிருந்து கீழ் உருந்துருவாரா, இந்த பக்கம் உருந்துருவாரா, அந்த பக்கம் உருந்துருவாரா. முதல்ல பூமியானவர் அந்த வரக பெருமாளுடைய திருமேனின் நிலையா இருந்தால்தானே அந்த பூமியில இருக்கக்கூடிய சமுத்திரமும் பருவத்தை கூட எல்லா நிலையா இருக்க முடியும்.
முதல்ல உருண்டையா இருக்கக்கூடிய பூமியானவர் அங்க எப்படி நிலையானவர் எப்பவுமே உருட்டையான ஒரு வஸ்து நம்ம நிலையை கையில் வச்சுக்க முடியுமோ வச்சுக்க முடியாது. அவர் அப்படி எப்படி நிலையா இருந்தார்னா கூட கோட்டி காட கட்டனா நிஷ்கம்ப நித்தியஸ்திதி அப்படிங்கிறார். அதனால்தான் வராக அவதாரம் இருக்கும்போது பெருமாள் ஒரு கும்போடு கூட வராக அவதாரம் இருக்காங்க. லோகத்துல இருக்கிற சாமானிய வராகம் போல கும்பில்லாத வராகம் இல்லாது கோல வராகம் ஒன்றால் நிலம் கோட்டிடை கொண்ட என்றாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவோம் ஆழ்வார்கள் தான். கோல வராகம்னு அற்புதமான ஒரு வராகம் அது. அதுல கும்புண்ட வராகம்னு ஒரு ஜாதி, கும்பில்லாத வராகம் தான் நம்ம அப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஊர் பக்கம் எல்லாம். கும்போட கூட இருக்கக்கூடிய வராகங்கிறது வராகத்திலே ஒரு ஜாதி விசேஷம். அது அந்த தம்ஸ்ட்ராங்குர கோட்டி காட கட்டனா அந்த பூமி வெளியில இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயும் போகாத வழி அந்த கொம்புக்குள்ள சேர்த்து வச்சிருக்காங்க பெருமாள். நல்ல கட்டி ஃபிட்டா வச்சிருக்க மாதிரி உள்ளுக்குள்ள ஃபிட் பண்ணி வைக்கிறாள் பொருத்தி வைக்கிறாள் அந்த மாதிரி பொருத்தி வச்சுட்டாரு பூமியை நிஷ்கம்ப. அதனால பூமியில எந்த அசைவும் கிடையாது. பூமியில அசைவு இருந்தா தானே பர்வதங்கள் அசையணும், பூமியில அசைவு இருந்தா தானே சமுத்திரங்கள் அசையணும். இப்போ சமுதிரங்கள் பர்வதங்கள் எல்லாமே நிச்சலமாக அதோடனுடைய இலத்திலே தந்தாமுடைய ஸ்தானங்களிலே நிச்சலமாக இருக்கும்படி எடுத்தருளினான். இது என்ன ஆச்சரியம் என்ன பண்ணு சொன்னார்லையே அப்படிலாம் அந்த இடத்துல அப்படி இருக்கிறன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அவதாரம் எடுத்து தம்ஸ்ட்ராங்கர கோட்டி கோட்டினா அதனுடைய நின்று அதனுடைய காட் காட கட்டனா அதுல திருடமா நிறுத்தி வச்சிருக்கார். அதனாலே நிஷ்கம்ப நிச்சயஸ்தி நிச்சலமாக அதே திருடமா இருக்கும்படி பூமி ஆயிற்று அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த இதனுடைய இப்படியெல்லாம் பார்த்தோம்னா இந்த பாசுரங்களுடைய ஒரு தொடர்ச்சியாக அங்கங்க சாமி தேசியம் சாதிக்கிறார் அப்படின்னு நாம பார்த்தோம். அதனால அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கே பெருமாள் எப்படி இருப்பார் மகா வராகா சுட்டபத்ம லோசனாகன்னு சொல்லி இந்த வராக பெருமாள் பூமியை எடுத்து வைத்து அந்த சமுத்திர ஜலத்திலே பிரளயார் நவத்திலே அவர் நிற்கக்கூடிய அழகு நமக்கு அழகாக கண்ணாடி செய்ய தெரிகிறது சுவாமி நம்மாழ்வார் அனுகிரகத்தினாலே. இப்போ அடுத்தது நாம பார்க்கறதுக்கே பிரசக்தி இல்லாத நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு வைபவம் ஒன்று சொல்றேன் நாலாவது பாசுரத்தில். நாளும் மழை இளநீரு மழை இன்னும் கோழு மழை எதிர்காலு மழை மலை தாழும் மழை சுடர் தானு மழை அப்பன் ஊழியட உலகம் உண்டவூனே. எம்பெருமான் சம்ஹார காலத்திலே இந்த லோகத்தை எல்லாம் தன்னுடைய வாய்க்குள்ளே வைத்து உறிஞ்சினான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உலகமுண்ட பெருவாயனாக எம்பெருமான் இருந்தான். சம்ஹார காலத்திலே அந்த பிழையாரணவத்துல மொத்த ஜலம் உட்பட எல்லா சகல ஜந்துக்களும் சகல அசேதனங்களும் எல்லாம் எம்பெருமானுடைய வாய் வழியாக உள்ளுக்குள்ளே அவனுடைய திருவயிற்றுக்குள்ளே போய் நின்றவன் அப்படின்றோம். இதை நேர பார்த்தவர் மார்க்கண்டேய மகரிஷி. அவர் மகாபாரதத்துல இந்த சரித்திரத்தை சொல்ற தான் நேர பார்த்த சரித்திரத்தையே சொல்றார். அவர் அப்படி ஒரு வரம் கேட்டு வாங்கின ஓரளவுதான் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அந்தந்த அவதாரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தான் பண்ண முடியும். ஆனா இது மகா ஆச்சரியம். சிருஷ்டி தான் பெரிய ஆச்சரியம், பிரளயங்கிறது பெரிய ஆச்சரியம், இது ரெண்ட காட்டு பெரிய ஆச்சரியம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆச்சரியம் இது. அப்போ இந்த பிரளயத்துல சகலமும் எந்திரமாண்டிய திருவாய் வழியாக திருவயிற்றுக்குள்ளே போய்கொண்டே இருக்கின்றன. அதை பார்த்துட்டே இருக்க மார்க்கண்டேய மகரிஷி மொத்தம் உள்ளூர் போயிட்டு இருக்கு. சின்ன கண்ணன், சின்ன குழந்தை, அந்த குழந்தை ஆல இலை இருக்கு, அந்த ஆல இலையில குழந்தை, அந்த குழந்தை வாய்க்குள்ளே எல்லாம் போயிட்டு இருக்கு. இதுல பெரிய ஆச்சரியமாக அவர் அந்த குழந்தையை சேவிச்ச அவரும் உள்ளுக்குள்ள போனார். எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளவே உள்ள என்ன இருக்குங்கிற பார்த்தா மறுபடியும் வெளியில வந்தா இந்த கதையெல்லாம் இருக்கு. அப்போ உள்ளுக்குள்ள போகும்போது அப்போ என்ன நடந்தது அப்படின்னா நாலு மழை இளம் நீரு மழை, அதாவது காலங்கள் பகல் இரவு முதலான காலங்கள் எல்லாத்தையுமே சம்ஹாரம் பண்றான். அதனால பகல் இரவு முதலான காலங்கள் எல்லாம் நிலை குலைந்து போகும்படியாக ஆயிற்று. அது மாத்திரமில்லாமல் பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய பிருத்திவி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம் எல்லாமே நிலை குறைந்து எம்பெருமானுடைய திருவயிற்றுக்குள்ளே போயின. அது மாத்திரம் இல்லாமல் கோழு மழை நவகிரகங்கள் லோகத்தையே ஆட்டி படைக்கின்றன்னு சொல்லக்கூடிய நவகிரகங்கள் என்னென்ன கோயில்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் மொத்தமும் எம்பெருமான் திருவயிற்றுக்குள்ளே போயிட்டாங்க. அப்புறம் மலை தாழு மழை சுடர் தானு மழை பர்வதங்கள் மலைகள் அந்த மலையினுடைய மேல் மாத்திரம் போச்சும் இல்லாமல் மலையே அப்படியே சேர்ந்து போடுது. எப்படியானா விரக்ஷத்தை வேரோட சாய்ச்சோன்னா வேரோடு கூட மரம் கீழ் விழுமோ
அது மாதிரி மலையானது தன்னுடைய அடிப்பக்கத்தோடு கூட மூலத்தோடு கூட மொத்தமா இருந்து அப்படியே பகவானுடைய திருவயிற்றுக்குள்ளே போகின்றன. தாழும் மலை தாழும் எழ சுடர் தாழும் எழ சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் முதலானதெல்லாம் எம்பெருமான் திருவயிற்றுக்குள்ளே போகின்றன. இப்படியாக எம்பெருமான் அனாயாசமாக அவற்றை உண்டபோது அப்பன் ஊழி எழ உலகம் உண்ட ஊனே ஊழி அப்படின்னா உறிஞ்சுகிற சப்தம்னு அர்த்தம் சொல்லிட்டு இருக்க. அதாவது சில பேர் உரியும் போது பெரிய சப்தம் போடுவார்கள், மோர் சாதம் சாப்பிடுறது பார்த்தா தெரியும் வேகமாக உறிஞ்சுவான். அவன் எப்படி அனாயாசமாக ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் மோரை கொடுத்தானா அனாயாசமாக உறிஞ்சுகிறாரோ அந்த மாதிரி இந்த லோகம் மட்டும் அனாயாசமாக எம்பெருமான் ஒரு சப்தம் வெளியிலே வரும்படியாக உலகம் உண்ட ஊனே உலகத்தை உண்டருளினான். அவனுடைய ஊனாக அவனுடைய பக்ஷணமாக இதெல்லாம் ஆயிற்று. சப்தத்தோடு அவன் பக்ஷணம் பண்ணும்படியாக இதெல்லாம் மொத்தம் உலகம் மொத்தம் ஆச்சுன்னா இது என்ன ஆச்சரியம்? சகல பதார்த்தங்களும் நிசேஷமாய் போகும்படி பிரளய தசங்களே பிரளய தசையிலே லோகங்களை கிரகித்த இது என்ன ஆச்சரிய தரித்திரம் அப்படின்னு சாட்சாத்தம் சாதிக்கிறது. எல்லாத்தையும் அப்படி சாப்பிட்றானே அப்படின்னு இப்ப பிள்ளானுடைய சீசுத்தி கலா முகூர்த்தாதிமயமான காலத்தையும் பிருத்திவியாதி பஞ்சபூதங்களையும் சகல குலாச்சலங்களையும் நட்சத்திர ஜோதிஷிகளையும் பிரளய கால சலில புறாபிபூதமான பூராபிபூதமான சமஸ்த ஜகத்தையும் அனாயாசேன சூஷணம் பண்ணினா போலே நிரவசேஷமாக உண்டு அருளினான் என்னப்பன் என்னப்பன் என்கிறார் அப்படின்னு சாதிக்கிறேன். அவன் அவன் எல்லாத்தையும் சாப்பிட்டான்னா காலம் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு. அதுக்காக சொல்றார் அந்த காலத்துல கலா முகூர்த்தா அப்புறம் பகல் இரவுன்னா இருக்கு இல்லையா? பிரளயம் வந்தப்புறம் பகலாவது இரவாவது ஒன்றும் கிடையாது. பகல்னோ இரவுன்னோ இல்லை குளிர்காலம்னோ வெயில் காலம்னோ எதுவுமே கிடையாது. சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எதுவும் கிடையாது. ஒரு காலம்னு ஒன்று எப்படி இருக்க முடியும்? அதனால காலத்தையும் சேர்த்து பார்த்தானா பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் பஞ்சபூதங்களையும் பார்த்தானா சகல பர்வதங்களையும் பார்த்தான் நட்சத்திரம் ஜோதிஷ் கிரகங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிட்டு இதெல்லாம் மொத்தம் எப்படி உள்ளுக்குள்ளே போச்சு அப்படின்னு சொன்னால் மொத்தமும் இந்த ஜலத்தில் கலந்துருக்கு. ஏன்னா பிரளய கால ஜலத்தில் எல்லாம் கலந்துருக்கு. அதோடு கூட உள்ளுக்குள்ளே போடுது அனைத்திலேயா இல்லை மொத்தத்தையும் சேர்த்து கரைச்சி குடிச்சான்னு சொல்றாள் இல்லையோ அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கரைத்து விட்டேன். கரைத்து விட்டு சமஸ்த ஜெகத்தையும் அனாயாசேன சூஷணம் பண்ணாதான் சூஷணம்னு படம் போடுற சூஷணம் உறிஞ்சுதான் அர்த்தம். அப்படி மொத்தத்தை அனாயாசமா எப்படி கையில வச்சு உறிஞ்சிடுறாளோ கையில மோரை வாங்கி உறிஞ்சிடா மாதிரியாக மொத்தத்தையும் தன்னுடைய வாயினாலே இந்த ஆழ்நிலை கண்ணன் கடவத்திர சாதியான கண்ணனானவன் எல்லாவற்றையும் உறிஞ்சருளினான் அப்படின்னு நிரவசேஷமாக உண்டு அருளினான் அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருக்கு. அப்போ எந்த ஆச்சரியத்தையும் பார்த்த மார்க்கண்டேயரவரன் இப்படியெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தை பார்த்தார். நீ பார்த்ததுலே பெரிய ஆச்சரியம் இது அப்படின்னு கேட்டார். அப்போ மார்க்கண்டேயர் சொல்றார் இதெல்லாம் ரொம்ப பெரிய ஆச்சரியம். பகவானுடைய திருவயிற்றுக்குள்ள எல்லாம் போடுறது நான் பார்த்தேன், உள்ளேயும் பார்த்தேன் வெளியிலையும் பார்த்தேன். எல்லாத்துக்காட்டிலும் பெரிய ஆச்சரியம்னா இப்படியெல்லாம் பண்றோம்னு ஒரு குழந்தைய வந்து உட்காந்துருக்கான். அங்க ஒரு மகா புருஷனாக விராட் புருஷனாக நின்று யோகம் மொத்தத்தையும் வியாபிச்சு நின்று ஆணு வாயை பிளந்தான் வாய்க்குள்ள எல்லாம் போடுது அப்படின்னு தானே கற்பனை பண்ணுவோம் நாம்பெல்லாம். ஆனால் அந்த ஜலத்திலேயே ஒரு ஆலமரம், அதுல ஒரு சின்ன ஆலையலை, அதுல ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை வாய்க்குள்ள எல்லாமே போயின்னு இருக்கு அப்படின்னு அழகா சொல்றார் சுவாமி. பாலா கிருத்தேகே வட பலாசம் பிரம்மாண்ட மண்டலம பூத்து உதரைக்க தேசே அப்படிங்கிற சின்ன பையன். எந்த அளவு பையன் இருப்பானா வட பல்லாசம் யுத்தியா ஆலையலை ஆலையலை பார்த்துருக்கீங்களா? ஆலை மரம் தான் பெருசை தவிர இலை ரொம்ப சின்னதாக இருக்கும். பெரிய வாழை இலை மாதிரி இருக்காது ஆலை இலைங்கிறது. ஒரு வாழை இலையில படுத்துற அளவுக்கு பரவாயில்ல, பெரிய பிரம்மாண்டமான வாழை இலையெல்லாம் கும்பகோணம் பக்கங்கள்லாம் இருக்கும். ஆனால் ஆலை மரத்து இலைங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த காலத்தில் ஆலை இலையை வச்சு சின்ன இலை தைப்பாரு, அது ஆகா இருக்குது. ஆலை இலையில தைச்சு முன்காலத்தில் இலையில தானே சாப்பாடு. அப்போ கிராமங்கள்லாம் ஆலை இலைங்கிறது அனாயாசமாக கிடைக்கும். ஆலை மரம் நிறையா இருக்கும், அதனால் ஆலை இலை அனாயாசமாக கிடைக்கும். அதில் ஆலை இலையில் சாப்பிடக்கூடாதுன்னு சில பெரியவர்கள்லாம் சாப்பிட மாட்டான். சில சின்னவர்களுக்கு ஒன்றும் இல்லாததுக்கு சில கிராம எல்லா கிராமங்களையும் வாழை இலையெல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் பாதாம் மரத்து இலை ஆலை இலை இதெல்லாம் தான் போடும். இந்த ஆலை இலை கொஞ்சம் நன்னா கொஞ்சம் பச்சையாக இல்லாமல் லேசாக கொஞ்சம் பெருத்ததாக ஆனப்புறம் அந்த எல்லை இலையெல்லாம் சேர்த்து வச்சு ஒன்று ஒன்றாக தைச்சாருன்னா நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு இலை ஆகிடும். இதுக்காக சொல்ல வரேன். அப்போ அந்த ஆலை இலையே ஒரு சாப்பிட்ற இலையா ஒருவர் சாப்பிடும்படியான இலையா தைக்கணும்னா கிட்டத்தட்ட 30 இலை வைச்சான். அப்போ தான் அது ஆகும். அவ்வளோ சின்னது ஆலை இலைங்கிறது. பாதாம் இலையெல்லாம் 5 இலை வச்சா போதும்.
பாதாம் மரத்தினுடைய இலை வரும், அதை வச்சு தைப்பாங்க. இல்லை மந்தார இலைன்னு ஒன்று இருக்கு, மந்தார இலை பாதாம் இலையெல்லாம் பெருசாக இருக்கும், ஒரு அஞ்சு இலை வச்சு தைப்பாங்க. ஆனால் ஆலை இலை அப்படி கிடையாது, அது தைப்பவர்களுக்கு ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா 32 இலையை வச்சு ஒன்று ஒன்றா சேர்த்து 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 தைச்சுட்டே இருக்கணும், அது கஷ்டம். ஆனால் கூட அதை செய்வா, ஏன்னு கேட்டோம்னா அது அது பைசா இல்லாமல் கிடைக்கும், அது ஆலை மரத்துக்கு இருந்தால் நிறைய இலை கிடைக்கும். அதனால் அது ஃப்ரீயாக கிடைக்கிற அப்படின்னால அதை சிந்திச்சு போட்டுவான். இதெல்லாம் கிராமங்களில் நடக்கும். கிராமங்களில் முன்னாடியெல்லாம் இலை தைத்தல் அப்படின்னு ஒரு பெரிய காரியம் அது. ஏன்னா காத்தாலையாச்சுன்னா சாயங்காலத்துக்கு இலையை தைச்சா தான் அந்த இலையில தான் சாப்பிட்டாகணும் எல்லாரும். அப்புறம் மறுநாள் காத்தாலிக்க வேண்டிய இலையெல்லாம் மத்தியானமாக உட்காந்துப்பா, 10 பேரை உட்காந்துப்பா, இலை தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அனாயசமாக வேகமாக தைச்சுருப்பான். அது தைக்கும்போது சில பாட்டுகள்லாம் பாடுவான், சில கதைகள்லாம் பேசிட்டுருப்பான், ஏதாவது பாட்டு பாடுவோம் இப்படி பண்ணால் தைச்சுருப்பான். அப்போ வந்து ஆலையிலங்கிறது ரொம்ப சின்னது, பாலா பாலா திருப்பேகே. அப்போ கண்ணன் சின்ன குழந்தையா இருக்காங்கன்னா பிறக்கிற குழந்தை கூட ஆலையில இருக்குமான யோசிச்சுக்கா தெரியும். குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது தொட்டியில் விடலாம். ஆலையில அளவாக இருக்கும் குழந்தை இல்லையே, ஆனால் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கானா வாலா திருப்பேகே. ஏன்னா ஆலை இலையில இருக்கான்னா எப்படி இருக்கணும், பட்ட பலாசம் இக்கிய பிரம்மாண்ட மண்டலம் அபூது. அப்போ பிரம்மாண்ட முக்கம் அவன் வயிற்றுக்குள்ள இருக்கு, ஆனால் அவன் ரொம்ப குட்டியாக இருக்கான் அப்படின்னா இது என்ன ஆச்சரியம். தச்சே இவத்வரத ஹந்த ஹதம் பிரபூதம் வாராகம் ஆஸ்திதவதோ வபுர் அத்புதந்தே. இதையும் அதையும் சேர்த்து பார்க்கணும். எதுனா வராக பெருமாளுடைய அவதாரத்தை பார்க்கணும். வராக பெருமாளுடைய அவதாரம் பெரிய வராக பெருமாள், அவருடைய பெரிய வராக பெருமாள், அவருடைய பெரிய திருமேனி. அவர் பிரளய ஜலத்தில் அந்த பிரளய ஜலம் அப்படிங்கிறது சொல்லி பிரளயாரணவன் பெயர், அது வந்து அவருடைய முழங்கால் அளவு கூட இல்லை, அவ்வளோ அவசரமாக நிற்கிறாரு. அவருடைய மூக்கு, அந்த மூக்கு நுனியில் பூமி இருக்கு. வராக பெருமாளுடைய மூக்கு நுனியில் பூமி இருக்கிறது எப்படி இருக்குன்னு நினைத்தா சிவன் பாகவதத்தில் சொல்கிற ஒரு பர்வத்தத்தின் மேலே நுனியில் ஒரு கடுகு வச்சா எதுவும் அப்படி இருக்கான். வராக பெருமாளுடைய மூக்கு நுனியில் பூமிங்கிறது ஒரு பெரிய மலையில் மேலே கடுகு வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட மகா வராகமாக இருக்கா, ஒரு பூமிக்காக இப்படிப்பட்ட மகாவதா அவர் வராக அவதாரம் இருக்கார். அவர் அந்த பூமியை தூக்கணும்னா இப்படிப்பட்ட வராக அவதாரம் எடுத்து தான் தூக்க முடியும் அப்படின்னு அந்த பெரிய வராக அவதாரம் எடுத்து பூமியை அவர் எடுத்தார். இப்போ சுவாமி தேசியம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே பூமி தான் வராக பெருமாளுடைய மூக்குள்ள இருக்கு, அவர் மகா வராக அவதாரம் எடுக்க வேண்டியிருக்கு, அதே பூமி தான் ஆழ்நிலை கண்ணனுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கு. அப்போ அவர் சின்னவனாக இருக்கான், இது ரெண்டும் எப்படி நடக்கிறதுங்கிறது, ஒன்று பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குன்னு பார்த்தா சின்னவனாக இருக்கான், ரெண்டுமே பூமியை தாங்கிற அவரும் வராக பெருமாளும் பூமியை தாங்கினா இவரும் பூமியை சாப்பிட்டார். ஆனால் சின்னவராகவும் இருந்து செய்கிறார், பெரியவராகவும் இருந்து செய்கிறார், அதுக்கேற்றவாறு பூமியும் ஆச்சிக்கிறார். இதெல்லாம் பெரிய ஆச்சரியம். அதனால் அந்த மார்க்கண்டேயரே சொல்கிற மாதிரி ஆளுநை கண்ணன் கண்ணியம் அவனுடைய ஒரு அழகு, இது எல்லாத்த காட்டிலும் பெரிய ஆச்சரியம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரியாக இப்போது அந்த உலகம் உண்ட ஊனே அப்படின்னு லோகத்தை எம்பெருமான் சம்ஹாரம் பண்ணும்போது அந்த வைபவத்தை மார்க்கண்டேயர் அனுபவித்த மாதிரியாக ஆழ்வார்க்காவும் இங்கே அனுபவிக்கிறார். நாலு மெழை இளம் நீரு மெழை இன்னும் கோடு மெழை. நாலு மெழைன்னு நாள் அப்படின்னா அகோராத்திரம் காலம்னு எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இளம் நீரும் அப்படின்னா பூமி ஜலம் சொல்ற, அப்புறம் விண்ணும் ஆகாசம், கோழு மெழை நவகிரகங்கள், எரிபாலு மெழை தேஜஸ் கால்னா வாயு, மலை தாழும் மெழை மலையினுடைய தாழ்னா கீழே பூமி பாகம், அதாவது வெறும் மலை மாத்திரம் இல்லை அடியோடு வேரோடு வந்ததுன்னு இருக்கும். சுடர் தாவணம் எழையான சூரிய சந்திரர்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் எல்லாம் எழ எழ அப்படின்னா எல்லாம் உள்ளுக்குள்ளே எம்பெருமானுக்குள்ளே நிலை குலைந்து போக அப்படின்னு சொல்றார். எல்லாம் அப்படியே பருவத்தை எல்லாம் அப்படியே என்னன்னு கேட்டால் பிரளய ஜலத்தில் கரைஞ்சி போச்சு மொத்தமும். கரைஞ்சி போன இதெல்லாம் எம்பெருமானுக்கு உள்ளுக்குள்ளே எல்லாம் பிரிச்சு பிரிச்சா இருந்தால் கூட பிரளய ஜலத்தில் எல்லாம் கரைஞ்சி போக வேண்டியது தானே. கரைஞ்சி போனதெல்லாம் எம்பெருமானுடைய திருவயிற்றுக்குள்ளே அப்பன் ஓலி எழ உலகம் உண்டவோடே. அடுத்த விஷயம், ஓனுடை மல்லர் தொடர்ந்த மொழி, மன்னர் ஆணுடை தேவி நடுங்கு மொழி, உன்னுள்ளேனுடை தேவர் ஒளிப்பட்ட ஒளி, அப்பன் காணுடை பாரதம் கையெறி போதே. அடுத்து கிருஷ்ணாவதாரத்துக்கு வந்தாச்சு. இப்போ கிருஷ்ணாவதாரத்திலே மகாபாரத யுத்தம் எம்பெருமான் பண்ணின போது, இவன் யுத்தத்திலே பங்கெடுக்காட்டா கூட யுத்தத்தை இவன் நடத்தி வைத்த போது அப்பொழுது அப்போது வந்த சப்தங்களை எல்லாம் சேர்த்து இங்கே சொல்லுகிற கிருஷ்ணாவதாரத்தில் நமக்கு தெரியும். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து அப்படின்னு
மொத்தமா கிருஷ்ண அவதாரத்தை அழகா சொல்லுனா நம்மாழ்வார்ல பிறந்த வாழும் எம்பெருமான் பிறந்த வைபவம், வளர்ந்து வாழ்ந்தா வளர்ந்த வைபவம். மூணாவது என்ன கேட்டான், பெரிய பாரதம் கை செய்யுது மகாபாரத யுத்தம் நடத்தின வைபவம். இது ரெண்டும் மிகவும் பிரதானமா இருக்கு. மகாபாரத யுத்தத்தை எம்பெருமான் நடத்தின போது அப்போது எப்படிப்பட்ட சப்தங்கள் எல்லாம் வந்தது அப்படின்னு கேட்டான்னா, ஒன்னாவது உன்னுடைய மன்னர் கதர் இந்த ஒலி, நல்ல ஊன் நல்ல பலம் குஷ்டி மாம்சங்கள் எல்லாம் போட்டு தும்முன்னு இருக்கக்கூடிய யுத்தத்துல இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகத்தோடு கூட இந்த மல்லர்கள் அப்படின்னா மல் யுத்தம் பண்ணுபவர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் தட்டும் போதும் அவர்கள் சரீரம் மோதி கொள்ளும் போதும் அப்பொழுது அந்த நெருக்கத்தினாலே சரீரத்துல முடியறது, ஒருத்தருடைய சரீரம் முடியறது, இன்னொருத்தருடைய சரீரம் தட்டுறதுன்னு இந்த மாதிரி வரக்கூடிய சப்தங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. மன்னர் ஆணுடை சேனை நடும் விமோலி அப்படின்னு ரெண்டாவது நல்ல ஆணுடை சேனை, ஆண்னா பௌருஷம், இந்த பௌருஷம் உடையவர்கள் யுத்தத்துக்காகவே வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சேனையை உடையவர்களான மன்னர்கள், ஆணுடை சேனை மன்னர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட மன்னர்கள் நடுங்கு மொழி அப்படின்னு பயத்தினாலே அவர்கள் நடுங்கக்கூடியவர்கள், அவர்கள் நடுங்கிறதே சப்தம் கேட்கறதா அப்படின்னு, ஐயோ வேண்டாம் வேண்டாம் விட்டுடும் பல்லெல்லாம் தந்தி அடிக்கிறது கால்லாம் நடுங்கிறது. இந்த யுத்த சப்தத்துக்குனால நேர கிருஷ்ணன் பேரோட்டி முன்னாடி வந்து நின்னா போதும், இனி அவர்களுக்கெல்லாம் அப்படியே நடுக்க வந்துடுவான். கெட்ட பேருக்கு அர்ஜுனனை பார்த்துக்கிட்டு அர்ஜுனன் முன்னாடி கிருஷ்ணன் முன்னாடி வந்து நின்றா போறோம், தான் சாரதியாய் கொண்டு அர்ஜுன் அரசத்தை நடத்தி கொண்டு எழும் திரளினவாறே பயத்தாலே நெடுங்கா நிற்கிற சத்ரு ராஜாக்களுடைய கோஷம், பயத்துல நெடுங்கி ஐயோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு கண்ணாயனை விட்டுடு விட்டுடு என்பதாக சொல்லிக்கொண்டு இவர்கள் பயந்து நிற்கக்கூடிய ஒரு ஒளி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பார்த்தோன்னே ஆணு பயந்து சத்தம் போடுவோம், ஐயோ இவர்கள் யாருக்காருந்தாலும் ஒரு பெரிய பயத்தை பார்த்தானா ஓனோ ஏனோ ஒரு சப்தம் ஒன்று ஒரு மூலம். அது மாதிரி அர்ஜுனுடைய தேர் கண்ணன் ஓட்டி கொண்டவர் முன்னாடி வந்து நின்றாலே போறோம் சரி தொடங்கிடும் அப்படின்னு அவர்கள் முடிவு வந்துட்டார்களாம். அப்போ ஆணுடை சேனை ஒரு பக்கம் பார்த்தா யுத்தம் பண்ணணும் தைரியத்தோடு தான் வரா சோழசத்தோடு வரா, ஆனால் நடுங்க மொழி அப்படின்னு அவர்கள் நடுக்க ஒளி நடுக்கத்திலே சப்தம் வெளிப்படும் அந்த சப்தத்தின் ஒளி அப்படிலாம் நேர பார்த்து உடனே கண்ணன் அவளை பார்த்து சிரிக்கிறானா ஒரு கடாட்சம் பண்றானா அர்ஜுனன் அஸ்திரத்தை போடுறானா, உடனே அவர்கள் கீழே விழும்போது கண்ணனையே பார்க்கிறார்கள், அவர்கள் கண்ணனை பார்க்கிறார்கள், கண்ணன் அவர்களை கடாட்சம் பண்றான், நேர வீர சப்தத்துக்கு போயிடுறார்கள் அப்படின்னு பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் இருக்கு. அங்க இருக்க மன்னர்கள் நிறைய பேருக்கு வீர சொர்க்கம் கொடுக்கிறான், கண்ணன் சொர்க்கம் கொடுக்கும்போது ஒருத்த ஒருத்தருக்கும் கடைசியில் ஒரு கட்டாட்சத்தை பண்ணிட்டு கொடுக்கிறான், அவர்களும் அந்த கட்டாட்சத்தினாலே சந்தோஷப்படுறாளாம். ஏன்னா அவர் கடைசி காலத்துல கிருஷ்ணன் நேர பார்க்கணும் தானே எல்லாரும் கஷ்டப்படுறா, கண்ணன் நேரம் தான் அப்படின்னா பிரதிபா கண்டு மம அந்திம பிரயாணி அப்படின்னு கடைசி காலத்துல கண்ணனுடைய நினைவு எனக்கு வரணும் தானே தேசியம் சொல்ற, கண்ணனுடைய வரணும் தானே ஞானிகள்னு ஆசைப்படுறா. ஆனா இவர்கள்லாம் பாருங்க நேர கண்ணனை முன்னாடி வந்து நிற்கிறான், நீ போ நீ போன்னு ஒருத்தர அனுப்புறான் எல்லாருக்கும். அதனால அண்ணன் அவர்களுக்கு தன்ன அனுகிரகம் போல, அதனால அவர்கள்லாம் பிரசன்னமாக இருக்கார்கள், அதனுடைய பலனாக அவர்கள் வந்து நல்ல சொர்க்கலோகத்துக்கே போகிறார்கள் அப்படின்னு வருது. அப்படியே மன்னர் ஆணுடை சேனை நடுங்குமொழி இன்னுள் ஏனுடை தேவர் வெளிப்பட்ட ஒளி, அடுத்தது இன்னுள் ஏனுடை தேவர் அப்படின்னா அப்ப இதை பார்ப்பதற்காக தேவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, இந்த மகாபாரத யுத்தத்தை பார்ப்பதற்காக யுத்த தரிசனார்த்தமாக ஆகாசத்திலே வந்து தோன்றி கிருஷ்ணனுடைய சௌசீல்ய சாதுரியாதிகளை கொண்டாடுகிற மகாகோஷம் அவர்கள் ஸ்தோத்திரம் பண்றாங்க. ஏனுடைய தேவர் ஏனுடைய எண்ணமுடையவர்கள் அர்த்தம், எண்ணப்படுபவர்கள் அர்த்தம், லோகத்திலே எல்லாராலும் ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவர்கள், லோகத்திலே எல்லாருக்கும் பிரசித்தமாக இருக்கக்கூடியவர்கள், ஜனங்களுக்கு எழுந்திரன் வருணன் குபேரன் இந்த தேவர்களை எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நமக்கு எல்லாருக்குமே, அப்படி லோகத்திலே பிரசித்தமாக எல்லாராலும் எண்ணப்படக்கூடிய தேவர்கள் சிந்திக்கப்படக்கூடிய தேவர்கள் அவர்கள் வெளிப்பட்ட ஒளி, அவர்கள் தம்முடைய வாசனாலே கண்ணனுடைய பிரபாவங்களை எல்லாம் அவர்கள் கொண்டாடும்படியாக இருந்த அந்த ஸ்தோத்திரங்கள், கிருஷ்ணனுடைய சௌசீல்ய சாதுரியாதிகளை கிருஷ்ணனுடைய பராக்கிரமத்தை கொண்டாட முடியாது ஏன்னா அவன் இப்போ யுத்தம் பண்ணல, அதே சமயம் அவன் பேரோட்டிந்து போகும்போது அவனுடைய சௌசீல்யமும் அப்புறம் அர்ஜுனனுக்கு பல உபாயங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது கண்ணனுடைய சாதுரியம் முதலானதையும் இதெல்லாம் அவர்கள் கொண்டாடினுக்கலாம். கண்ணன் இருக்கும்போது என்ன கவலை, எத்தனை ஆச்சரியமாக பகதத்தன் ஒருத்தன் வரான், பகதத்தன் வந்து ஒரு பெரிய கதா ஆயுதம் ஒன்று வச்சுருக்கான், அது பெரிய வைஷ்ணவம் மாதிரி மாறியது, அந்த கதா ஆயுதத்தை அர்ஜுன் மேலே பிரயோகம் பண்ற திவ்யமானது, அது உடனே கண்ணன் அதை தன் மார்பில் வாங்கிக்கிறான், கண்ணன் எழுந்து இருந்துட்டான்,
சேர்ந்திருந்து அந்த கதாயுதத்தை தம்மார்பில் வாங்கினான். இப்போ அர்ஜுன் கிட்ட போனால் அர்ஜுன் போயிருப்பான், ஆனால் கண்ணன் மார்பில் அது மாலையாக வந்து இருந்து வைஷ்ணவாசத்தை தம் மார்பிலே ஏந்து கொள்கிறான். வைஷ்ணவாசத்தை நீயே மார்பில் ஏந்திருந்தேன், நான் அர்ஜுனுக்கு தானே பிரயோகம் பண்ண, நீயே மார்பில் ஏந்திருந்த அப்படின்னா வைஷ்ணவாசம் தானே அது, அதனால அது என்கிட்ட வந்துருச்சு, விஷ்ணு தேசம் விஷ்ணுகிட்ட தானே வரும் அப்படின்னு கண்ணன் பதில் சொன்னானா. இந்த மாதிரி நாராயணாசிரம் பிரயோகம் பண்ணச்சா, வைஷ்ணவாசிரம் பிரயோகம் பண்ணச்சா, கர்ணன் சக்தி ஆயுதத்தை பிரயோகம் பண்ண வச்சு இப்படி எத்தனையோ சாத்துரியங்கள்லாம் கண்ணன் செய்தான்னு சொல்லும். அதையெல்லாம் அவர்கள் தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றானா. அப்போ அப்படியாக என்னுடைய அப்பனான கண்ணன் கானுடை பாரதம் கையெறி போதே, கானுடை பாரதம் எல்லாரும் பார்க்கும்படியான மகாபாரத யுத்தத்தை அவன் கை எறிபோதே, கை எறிந்த போது, அதாவது மகாபாரத அதுக்காக கை காட்டின போது, நீங்கள்லாம் இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் இந்த பக்கம் போங்கள் அந்த பக்கம் போங்கள் கை காட்டுறான். யுத்தம் பண்ணலே தவிர கை காட்டின்னு இருக்காங்க, யுத்தத்தை நடத்தவன் வந்தானே, அதனால பாண்டவர்கள்ட்ட நீங்களும் அந்த பக்கம் போங்கோ, நீங்களும் இந்த பக்கம் போங்கோ அப்படின்னு அர்ஜுனா நான் உன்னை வீட்டு போறேன் நீ வா அப்படின்னு இப்படியெல்லாம் கை காட்டி கை காட்டியே காரியத்தை சரிச்சுட்டான் மொத்தத்தையும். இப்ப கானுடை பாரதம் அப்படின்றார், மகாபாரதங்கிறது பார்க்க வேண்டிய யுத்தம். இப்ப கூட பார்த்தா கூட ஆச்சரியமா இருக்கு, ஒரு திரைப்படங்கள்லாம் காமிக்கும் போது கூட மகாபாரத யுத்தம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, இப்ப நேரம் பார்த்தா எப்படி இருந்து படிக்கும் போதும் ஆச்சரியமா இருக்கு. ஒரு யுத்தம் அப்படின்னா யுத்தத்தை பார்க்கும்போது போர் தான் அடிக்கும், ஐயோ என்ன யுத்தமோ எப்படி நடந்தவோ என்னவோ அப்படின்னு அவன் அடிக்கிறான் அவன் அடிக்கிறான்னு எத்தனை சொல்ல முடியும். ஆனால் மகாபாரதம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், புஸ்தகத்துல வியாசர் வியாசர் மகாபாரதம் அதுல ரொம்ப விசாரமா இருக்கு, யுத்தத்தை பத்தி எல்லாம் ரொம்ப விசாரமா சாதிக்கிறேன். ஒவ்வொரு நாள் முதல் நாள் யுத்தம், ரெண்டாம் நாள் யுத்தம், மூணாம் நாள் யுத்தம் நாளாம் ஒண்ணு ஒன்னா அழகா சொல்றேன். ஒவ்வொரு நாள்ல யார் யார் வந்தா என்னென்ன யுத்தம் நடந்தது என்னென்ன அர்த்தம் பிரயோகம் பண்ணா எல்லாத்தையும் சொல்றேன். இதெல்லாம் படிக்கும்போதே நமக்கு கொஞ்சம் கூட இதுல வந்து ஐயோ இது வந்து போர் அடிக்கிறது அப்படிங்கிற எண்ணமே வராது, எல்லாம் எப்படியும் நேர பாக்குற மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். அப்படிதான் அவர் சாதிக்கிறாரோ யாத்திர அதை சாதிக்கிறாரோ எத்தனையோ அவர் பருவங்கள்ல சாதிச்சிருக்காரு, கர்ண பருவம் துரோண பருவம் அது ஒன்னொன்னும் ஒவ்வொரு பருவம் வேற, பீஷ்ம பருவம் கர்ண பருவம் துரோண பருவம் எல்லாத்தையும் சாதிச்சிருக்கு. அதனால கானுடை பாரதம் பார்க்க வேண்டிய பாரத யுத்தம் அது, எல்லாரும் பார்த்தாலும் அவருக்கு சுவாரஸ்யம் துளையாமல் இருக்கும்படியாக எம்பெருமான் அந்த யுத்தத்தை நடத்தினான். அதே எம்பெருமான் தன்னுடைய கை எரியினாலே கையை காட்டி கையை காட்டி அந்த யுத்தத்தை நடத்தின பொழுது அப்பொழுது பலவிதமான சப்தங்கள் எல்லாம் வந்தன. இவனுடைய மல்லர் கடர்ந்த ஒளி, மன்னர் ஆணுடைய சேனை நடுங்கும் ஒளி, இன்னும் ஏனுடைய தேவர் வெளிப்பட்ட ஒளி, அப்பன் காணுடைய பாரதம் கையெறி போகுது அப்படின்னு பிள்ளை என்ன பாதிக்கிறார் பார்க்க. அதிபல பராக்கிரமரான மல்லருடைய வித்வம்சன துணியும் சௌரிய வீர்யாதி பரிபூர்ண சைன்ய சகிதரான ராஜாக்களுடைய பயஜனிதமான மகாகோஷமும் பிரதிகரான பிரம்மேசானாதிகளுடைய சுவிஷய ஸ்திதி கோஷமும் எழும்படி தரிசனீயமான மகாபாரத யுத்தத்திலே அணிவகுத்து என்னப்பன் சாரத்தியம் பண்ணினபடி என்கிறார். அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணானா, காணுடை பாரதம் கையெறி போவதே கை காட்டினான், கை காட்டினா சாரத்தியம் பண்ணான், நீங்களா இப்படி போகும்னு சொல்லி தானும் தன்னுடைய கைநாடே குதிரையை ஓட்டி இப்படி எல்லாம் மகாபாரத யுத்தத்தை நடத்தினாங்க. இதுல ஒரு பதத்துக்கும் கூட விடாமல் எல்லாத்துக்கும் தாத்தன் சாதிச்சிருக்கேன். ஊனுடைய மல்லர் அப்படின்னா நல்ல ஊனுடையவர்கள், அவ உடம்பு நல்லா பின்னு வச்சுன்னு அர்த்தம். அதுக்குதான் அதிபல பராக்கிரமரான மல்லருடைய வித்வம்சன் அத்வனியும் அவர்கள் ஒத்துக்கொண்டு மோதிக்கிறார்கள். அது மாதிரி ஆணுடை சேனைங்கிறதுக்கு சௌரிய வீர்யாதி பரிபூர்ண சைன்ய சகிதரான ராஜாக்களுடைய பய ஜனிதமான மகாபோரம் பயம்னு மாத்திரம் இருக்கு, பயத்தினாலே வரக்கூடிய தோ நடுங்க முடியினா பயத்தினாலே ஒரு சப்தம் வாயில ஒரு முடியும் அது தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மேசானாதிகளுடைய பிரம்மா சிவன் எல்லா தேவர்களும் வந்திருக்காங்க. இது சின்ன தேவர்கள்லாம் மாத்தம் கிடையாது, ஏன்னா பகவானுடைய ஒரு லீலையை பார்க்கணுங்கிறதுக்காக எல்லா தேவர்களும் வந்திருக்கலாம். அவர்கள்லாம் அணிவகுத்து அவர் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றாரா, அப்படிப்பட்ட மகாபாரதத்தில் என் அப்பன் சாரத்தியம் பண்ணின விடுவி அப்படின்னு அதையெல்லாம் கொண்டாடுகிறார். யுத்தத்திலே உற்சாகம் ஆதிக்கம் உண்டாகித்தாக மதகரமான மாம்சா தியாகாரங்களை பட்சித்து யுத்தத்திலே பிரவர்த்தரான மல்லர் அப்படின்னு ஒண்ணு சொல்றார். ஊனுடைய மல்லர்னா நன்ன தின்னு இருக்கிறவன் இருப்பான், ஊனுனா மாம்சம், மாம்சம் பெருத்து இருக்கு. யுத்தத்தில் இவர்கள்லாம் மாம்சம் பெருத்து யுத்தம் பண்ணணுங்கிறதுக்காகவே இதுக்காகவே நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு வளர்த்துருக்கா உடம்ப, சில பேர் உடம்ப நல்லா எக்ஸசைஸ் எக்ஸசைஸ்லாம் பண்ணி சரி ஆகாரங்கள் என்ன தின்னு வளர்த்தோம் இதுக்கானா அதுக்காக தான். அப்படி போய் அவர்களாம் ஏதோ போட்டியில் கலந்துக்கணும் மல்லி யுத்தத்தில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது தானே. அந்த மாதிரியாக
இதுக்காகவே அவர்கள் வந்து கண்ணை உடம்பை வளர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு அங்க அர்த்தம். அடுத்த வாசம் கோவிதமெழு இந்த செக்கரில் வாந்தி செய்து ஊதமெழுந்து உதிரப்புனிலா மலைக்கு எழுது கிளந்த சிங்க மொத்ததான் அப்பன் ஆள் துயர் செய்து அசுரரை கொல்லுமாறே அப்படின்னு சீ மிகும அவதாரம் அவசியம் எல்லாரும் நம்ம அனுபவிக்கணும். ஆச்சரியமான ஒரு அவதாரமானபடினாலே இந்த மிகுந்த அவதாரத்துல சாயங்கால வேளையிலே பொழுது மெலிந்த புன் செக்கரில் அப்படின்னு நன்னா பொழுது சாயும் போது அவர் அந்தி வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய பொழுது சாயக்கூடிய நேரத்தில் எல்லா இடமும் சித்தச்சவேன்னு இருந்துதான். சந்தியா காலத்திலே ஆகாசமும் சிவந்ததாக இருக்கும், சூரியனும் சிவந்ததாக இருப்பான். அப்ப எல்லாம் சிவந்ததாக இருக்கும்போது அப்ப எந்திரவான் என்ன பார்த்தான்னா திசை சூதுமிழந்து உதிரப்புனிலா அந்த பக்கம் சிறன்மை கசி போ நடியில வச்சு அப்படியே அவன் வயத்தை குற்றி கிடித்த போது அதிலிருந்து ரத்தம் தெளித்து எல்லா பக்கமும் வரைச்ச அப்ப எல்லாமே செக்கச்சேன்னு ஆயிட்டா. திசைகள் தான் செக்கச்சேன்னு இருக்க மாதிரி அந்த இடத்துல மொத்தமுமே செக்கச்சேன்னு ஆகும்படியாக எல்லா இடத்துலையும் அப்படி ருதிர ஜலம் ரத்த பிரவாகம் வரும்படியாக எல்லா இடமும் அப்படி ஆயிருக்கான். மலைக்கு எதிர்ப்பில இந்த சிங்கம் மொத்ததால் அப்படின்னு ஒரு சிங்கம் வந்து மலையை மேலே மலைக்கு மேலே ஒரு சிங்கம் ஒன்று இருந்தால் எப்படி இருக்குமோ, அதாவது மலையை தனக்கு கீழே வைத்து கொண்டு மேலே ஒரு சிங்கம் இருந்தால் எப்படி இருக்கணும், அந்த மாதிரியாக அத்தியுதமாக எம்பெருமான் அப்பன் என்னப்பன் எம்பெருமான் ஆழ் துயர் செய்து அசுரரை கொல்லுமாறு ரொம்ப துயர் செய்து ஆழமான துக்கத்தை செய்து அசுரனை மகா அசுரனை அதாவது ரெண்டு சுதந்திர அசுரனை கொல்லும் ஆறு அவனை சிலந்தரில பிரகாரம் என்ன அப்படின்னு எம்பெருமானுடைய இந்த சிம்ஹாவதார வைபவத்தை சொல்லுகிறார். இது அழகான விஷயம். மலை கீழ்ந்து கிளந்த சிங்கம் ஒத்ததால் அப்படின்னு அப்ப இந்த பாசுரத்தை வச்சு நம்ம என்ன கற்பனை பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டானா, நல்ல ஒரு சாயங்கால வேலை, அதுல எங்க பார்த்தாலும் சக்கச்சவேல்னு இருக்கு, மொத்தம் வானமும் சிவப்பா இருக்கு, சூரியனும் சிவப்பா இருக்கான், அங்கு ஒரு பெரிய மலை, அந்த மலையும் கிட்டத்தட்ட சிவப்பா இருக்க மாதிரி இருக்கு. அந்த மலை மேலே ஒரு சிங்கம் வந்து எட்டி பார்த்ததா, மலை சிகரத்து மேல ஒரு கம்பீரமா ஒரு சிங்கம் ரெண்டு காலையும் வைத்துக் கொண்டு அங்கே எட்டி பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இப்போ சிறந்த சிங்கனுடைய உடம்பு இருக்கோ இல்லையா, அது ஒரு மலை மாதிரி, அதுவும் பொன்மயமான மலை மாதிரி இருக்கு. இரண்டு கட்சியினுடைய உடம்பே சொர்ணமயமா இருக்குமா, அதனால இரண்டு கட்சிக்கு பேர் இருக்கு சொர்ணமயமா. இந்த கவசம் கவசங்கள்லாம் போட்டு போக போனிருக்கு, அப்போ சொர்ணமயமா இருக்கான். அவனை போய் மடியில் வச்சுட்டாரா, அவன் ஒரு மலை மாதிரி இருக்கானா, அப்போ பெருமாளுடைய மார்பு வரைக்கும் அவன் உடம்பு இருக்கு. அவனுடைய தொந்தியும் அவனுடைய மார்பும் அவனுடைய பருத்த கைகளும் எல்லாம் சேர்ந்து நிசிம் அவதார பெருமாள் மடி மேல அவன் இருக்கும்போது அவருடைய பெருமாள் வரைக்கும் அதட்சம் இருக்க மாதிரி இருக்கு. அவர் குத்தி கிழிக்கிறார், அதுலேருந்து ரத்தம் தெளிக்குது. இப்போ ஆகாசம் மட்டும் ரத்தமா இருக்குன்னு சொன்னா, அந்த மாதிரி இப்ப எங்க பார்த்தாலும் ரத்தமாக சிவப்பாக ஆக இவனுடைய கிரண்கசன் உடம்பே ஒரு மலை மாதிரி இருக்க, அது மேல ஒரு சிங்கம் வச்சு பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிசிம் அவதாரத்துல பெருமான் வந்து கிரண்கசன் உடம்பு மேல வச்சு பார்க்கறா. அதை கீழ் வந்து பிரஹ்லாதன் சேவிக்கிறார். அவர் பெருமாள் வந்து அந்த வாசப்படியில தன்மடியில கிரண் வச்சுக்கணும், பிரகாஷ் சின்ன பையன் தானே, அவன் கீழே பார்க்கும்போது பிரஹ்லாதனுக்கு பெருமாள் இப்படிதான சேவை சாதிச்சிருக்காங்க. அதனால அதை வைத்து இந்த பாசுரத்தை அழகாக அருளிச்சிருக்கிறார். இப்போ பொழுது மேல் இந்த புன்செக்கரில் பொழுதுனா அந்த சாயங்கால பொழுது, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி குறைஞ்சி அப்போ புன் செக்கரில் அதுனா கொஞ்சம் சிவப்பாக இருக்கும்போது, செக்கர்னா சிவப்பாக இருக்கும்போது வான் திசை சூரியன் எழுந்து உதிர புனிலா, வான்னா ஆகாசம் திக்குகள் இது எல்லா இடத்துலையும் உதிர புனில் புனலா அப்படின்னா மொத்தமா ரத்த பிரவாகமாக ஆகும்படி இருக்கும்போது மலைக்கு எழுது கீழே அந்த சிங்கமொத்ததால் மலையை தனக்கு கீழே வைத்துக் கொண்டு மலையை ஒரு சிங்கம் பிளந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக இரண்டிகை தன் மடியிலே போட்டுக்கொண்டு அது மாதிரி அப்பன் வந்து அவனுடைய அவனுடைய சரீரத்தை பிழைக்கிறான். அப்பன் ஆள் துயர் செய்து அசுரரை கொல்லுமாறே, அது அந்த மலையை கூட சொர்ணமயமான மலைன்னு வச்சுக்காங்க, வேறு மலையை கொல்லுவோம் அது சொர்ணமயமா இருக்கும். அந்த பொன்னமயமான மலை மேலே ஒரு சிங்கம் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக சிறந்த சிங்கனுடைய உடம்பு மேலே இந்த சிங்கம் இருந்துட்டு அப்படியே முகம் மாத்திரம் தெரியுது கீழே பார்த்தான். மொத்தம் ஆழ்த்துயர் செய்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து அசுரரை கொல்லுமாறே, அசுரனை அந்த கிரண்யக்கு சூரிய கொல்லும்போது அசுரர்ன்னு அவனுக்கு கொஞ்சம் போகவச்சன்னு போடுற, ஏன்னா
தேவஸ்தானத்துல 14,000 ரூபாய் சொல்றது ஒருத்தனை சொல்றது ஒண்ணு. அப்படிப்பட்ட மகாபாபி, அப்படிப்பட்ட மகாபல பல பராக்கிரமசாலியான நிறைய வரம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கலாம். அந்த மகாபா அந்த சீன ராமாவதாரத்துல இந்த 14,000 பேர் வந்தாங்க. அதெல்லாம் கரண் டூசன் ட்ரிசஸ் தான் பெரிய ஆள் இருந்தா. ஆனா மற்ற பேர்லாம் ஒண்ணும் ஒப்பிச்சப்பா வந்தவர்கள் யாவோ ஆயுதம் எல்லாம் சொன்னா அதான் பெருமாள் அனாயாசமா கொண்டு. ஆனா இந்த ஒரு படுவாதி இருக்காங்க இல்லையா, அசுரர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய நிறைய வரங்கள்ல வாங்கி வச்சிருக்கேன். அதனால இவனை போய் அசுரன் சொல்றதை காட்டிலும் அசுரன் அப்படின்னு போட்டுலாம் சொல்லிட்டேன். அப்ப அந்த ஆழ்த்து ஏற இது அசுரரை கொல்லுமாறு, அசுரரை கொல்லும் மாறு பிரகாரம் இருக்கு. நாத்திரியமாக கொண்டான் என்னப்பன் அப்படிங்கிற சீசுக்கு பச்சிம சந்தியா சமயத்திலே சகல புவன விவரமும் ருதிர பூர பூரிதமாம்படி நேரு சிகரத்தாலே ஏறு ஒரு சிம்மமானது நேரு சிகரத்தை பிளந்தா போலே கிரண்யனை வெசிதனாம்படி பண்ணி என்னப்பன் பிளந்தருணினபடி என்கிறார். அழக மொத்த பாவத்தையும் பண்ணிட்டு பச்சிம சந்தியா சமயத்திலே மேற்கு பக்கம் சந்தியா காலத்துல அஸ்தமன வேலையில் தானே இந்த சிம்மத்திருமான அவதாரம். இப்ப அஸ்தமன வேலையில அந்த நேரு பருவத்தை எடுக்கும் அப்படியே இருக்குது நேரம். அதே சமயமும் சேர்ந்து பேசு எல்லா இடமும் சிவப்பா இருக்கா ஏற்கனவே நேரம். இந்த சமயத்துல இவனுடைய ரத்தத்தினால இன்னும் சிவப்பா இருக்கு. ஒரு சிம்மமானது மேறு சிகரத்தை பிளந்தா போலே கிரண்யனை வெற்றிதனாம்படி பண்ணி கிரண்யனை பிளந்தார் என்னப்பன் பிளந்திருந்தபடி என்கிறார் அப்படின்னு ஆச்சரியமாக சொல்றார். இது ஆச்சரியம், இது என்ன அத்தியுதம் அப்படிங்கிற பரிபாலனாய அது மாத்திரம் பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம கணம் பாணிஜெய்ஹி அவ்யாத்ரீணி ஜகந்தி அகுந்த மகிமா வைகுண்ட கண்டீனவஹ அவன் எப்படி பிழந்தது அதெல்லாம் சாதிக்கும் எத்தியாதித்த புராதன பிரகரண கிராம கணம் பாணிஜீவி அப்படின்னு நகத்தினாலேயே அவனை பிழந்திருந்த வைபவத்தை இந்த ஸ்லோகத்திலே சொல்ற. அப்போ மொத்தமுமே சிக்கத்தவேன்னு இருக்கத்தே எந்திரமான் சேவை சாதித்த வைபவத்தெல்லாம் சந்திக்கக்கூடிய சொல்றாங்க. இப்போ தெரிந்தோகத்தாத்திரத்தாடு பார்க்கும்போது மித்ராந்தியாவிஷ்டபானாம் அமிர்தமதனதோத்ருதே பூதபாத்ரியாக கல்பே லோகாதனாச்ச க்ஷிதிபரஹரணாதே தைத்யராஜப்பிரஹாராதே சங்கா சங்கோசகத்வாதே அசுரபுஜவனச்சேதனாதே லோகசிருஷ்டேஹே தித்யா கோவர்த்தனாத்ரேஹே ஸ்புத ஜகதவன பிரக்ரியம் ஸ்ரீசமாக லோகத்தையெல்லாம் ரட்சிக்கக்கூடிய நேந்திரமா சிம்ப அவதாரங்களே எப்படி ரட்சித்தான் எப்படின்னு அந்த ரட்சித்த பிரபாவங்களே எல்லாம் சொல்லி எம்பெருமான் விஜயஸ்ரீயோடு இருப்பதை ஆழ்வார் கொண்டாடுகிறார். அதில் இப்போ இன்னைக்கு பார்த்த மூணு பாத்திரங்கள்லேயே 4, 5, 6 பாத்திரம் பார்த்துருக்கோம். கல்பே லோகாதனாச்ச உலகம் உண்ட ஊனேன்னு சொன்ன மாதிரி மகாகல்ப காலத்தில் பழைய காலத்தில் லோகத்தையெல்லாம் எம்பெருமான் சூஷணம் செய்தான் அப்பவும் விரும்பினான் அப்படின்னு ஒன்று. தைத்தியராஜ பிரகாரத்தை கிதிபரன் அண்ணா ராஜாக்கள் அப்படின்னு ராஜாக்களை எல்லாம் மற்றவேரையுமே காரணாத் அவன் நடத்தி கொண்டு போனான் அப்படின்னு மகாபாரத யுத்தத்தை நடத்தும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ராஜாக்களை எல்லாம் வழி நடத்தி அழைத்து சென்றான் அப்படிங்கிற ஒரு வைபவம். தைத்தியராஜ பிரகாராத்து அது மாத்திரம் இல்லாமல் கிதிபர அரணாத்னா ராஜாக்களை கொன்னான் அப்படின்னு ஒரு அர்த்தம் கூட வரும். அப்போ சத்ருபக்ஷத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களை கொண்டு தன்னுடைய பட்சத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களை வழி நடத்தி இதையெல்லாம் அப்படின்னு தைத்தியராஜ பிரகாராது தைத்தியராஜன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அசுரர்களுக்கெல்லாம் அசுரனாக இருக்கக்கூடியவன் தாழ்மை கிரண்ய கசிபு அவனை விசிம்மனாய் கொண்டு கிரண்ய கசிவான விரோதியை சம்ஹரிக்கை அப்படின்னு இந்த மாதிரி வைபவங்கள்னாலே சகல பேருக்கும் ரட்சகனாக எந்திரமான் இருக்கான்னு தன்னுடைய ரக்ஷா பிரகாரங்களை எந்திரமான் வெளியிடக்கூடியவன் இப்படியெல்லாம் காப்பாற்றக்கூடிய எந்த ஆபத்து வந்தாலும் காப்பாற்றுவாங்கிறத காமிக்கிறதுக்கு தான் ஹிரண்ய கசிபுவை கொன்னது. இல்லை ஹிரண்ய கசிபு எப்படி கொள்றதுன்னு தெரியாம தேவர்கள்லாம் திண்டாரு அப்படி வர வாங்கி வச்சிருக்காங்க. இதுக்கு ரெண்டு வேணும், ஒன்றும் நல்ல புத்தி வேணும், ரெண்டு நல்ல பராக்கிரமும் வேணும். அவன் மகாபலிஷ்டன், அதனால அவனை கொள்றதுக்கு நல்ல பலம் வேணும். அவன் வாங்கி வச்சிருக்கிற வரம் ரொம்ப புத்திசாலித்தனமா வாங்கி வச்சிருக்கான். அப்போ அந்த வரத்துக்கு மேல அவனை கொல்லும் முடியா மகா புத்திசாலித்தனம். இது ரெண்டுமே சர்வஜான எந்திரமான் கையில்தான் இருக்கு. அதனால மேலே உள்ளேயும் கூடாது வெளியிலையும் கூடாது மேலையும் கூடாது கீழையும் கூடாது எந்த ஆயுதத்தான் பிரம்மாகிட்டா இறங்கி கிட்ட முதல் வரன்னு நினைக்கிற முடியாது. உன்னுடைய சிருஷ்டினாலே எனக்கு வதம் வரக்கூடாதுன்னு சொல்றேன்.
நீர் யாரை சிருஷ்டிக்கிறாரோ அந்த உம்முடைய சிருஷ்டினாலே எனக்கு வதம் வரக்கூடாது அப்படின்னு கேட்டான் பிரம்மா கிட்ட வர. பிரம்மாவும் சரி கேட்டேன், இந்த வரத்தை பிரம்மா கொடுக்க முடியும் ஏன்னு கேட்டா அவருடைய சிருஷ்டி தானே எல்லாருமே, அதனால நீர் சிருஷ்டி வசுவனாலே எனக்கு வதம் வரக்கூடாது அப்படின்னு அதுலயே மொத்தம் அடிந்து போயிருக்கு. அப்ப வேற வழி என்ன, கடைசியில சிறந்த சிவனுடைய அட்டகாசம் தாங்க முடியாது போது பிரம்மாட்ட போய் தேவர்கள்லாம் கேட்டார். பிரம்மா என்ன பண்ணார், அவன் இப்படி ஒரு வரம் கேட்டு வச்சிருக்கா, அதனால திருமால் கிட்ட கேட்கணும் என்னுடைய சிருஷ்டி இல்லை அப்படின்னா பெருமாள் தான், அத்தோடு சிவன் உட்பட பிரம்மாவுடைய சிருஷ்டி தான், அப்புறம் இந்திராதிகளும் பிரம்மாவுடைய சிருஷ்டி தான். அவன் கேட்டு வச்சிருக்க வரத்தை போய் பார்த்தா சிவனோ இந்திரனோ யாரும் கிட்ட கூட போக முடியாது, அவன் கொல்ல முடியாது யாராவது, ஒரே கதி இந்திரவன் பேர் தான், அதனால அவர்கிட்ட தான் போய் பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா முதலான தேவர்கள்லாம் வந்து பெருமாள் கிட்ட போய் பிரார்த்திச்சிக்க. அப்ப இன்னும் என்னென்ன வரம் கொடுத்தேன்னு சொன்னார், பெருசா எல்லா வரத்தையும் சொன்ன உடனே பெருமாள் உபாயம் பண்ணி ஸ்ரீ நரசிம்மனாக அவதாரம் பண்ணார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதனால இப்படிப்பட்ட ஒரு வைபவங்கள்லாம் எந்திரமான் ரக்ஷா பிரகாரத்தை சொல்றது, எந்த ஆபத்து வந்தாலும் எந்திரமான் ஸ்ரீ சிம்மன் ரட்சிப்பாங்க. ஏன்னா கிரண்யக சிவகாட்டிலும் உலோகத்துக்கே பெரிய ஆபத்தாக வந்த கிரண்யக சிவ தேவர்களுக்கெல்லாம் கூட ஆபத்தா வந்த சொன்னது கூட எந்திரமான் போக்கறிந்தான் போக்கி அருளினான் அப்படின்னு சொல்லி அதனால இந்த விஷயத்துக்கு. இதே மாதிரியாக இன்னும் சில வைபவங்களையும் சொல்லி எந்திரமானுடைய விஜயஸ்ரீயை தமிழ் அம்மாழ்வார் கொண்டாடுகிறார் என்று பார்க்கிறோம். அவ்வாறு எந்திரமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.